ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணன் ஃப்ரம் கிருஷ்ணபாக்கடம்லேருந்து. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் இங்கிலீஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட்கட் நம்ம அடுத்தடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர்ஸோடைய பிளேஸ், ஓகேவா? ஸோ 12th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 132 வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா 13வது டாப்பிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க, ஷேக்ஸ்பியர்ஸோடைய பிளேஸ், ஓகேவா? ஸோ அது வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்குது, ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா ரொமான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரொமான்ஸு, காமெடி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ட்ராஜடிஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிஸ், ஓகேவா? ஸோ இந்த நாலு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு இதோட கொடுத்துட்டு, ஓகேவா? ஸோ ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துட்டு, அதாவது நாடகத்தோட நேம் கொடுத்துட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் சேர்ந்தது அப்படின்னு கேட்பாங்க. ரொமான்ஸா, காமெடியா, ஓகேவா? இல்லை ட்ராஜடிஸா, ஓகேவா? இல்லை ஹிஸ்டரிஸா, ஓகேவா? அந்த மாதிரி என்ன கேட்பாங்க, அதோட என்ன வகைன் மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரொமான்ஸ், ஓகேவா? ஸோ என்னென்னா அந்தந்த வார்த்தை எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமானது அந்த இது மட்டும் கொடுத்துட்டு, ஓகேவா? ஸோ அந்த பிளேஸ் கொடுத்துட்டு, ஏன்னா கண்டிப்பாக ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பிளேஸ் இருக்கும், ஓகே? அந்த நாலு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியரோட எந்த இது கேட்டகரி அப்படிங்க மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது அந்த பிளேஸுக்கு அந்த என்ன வகை என்ன கேட்டகரி சேர்ந்தது அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு எதுவுமே கிடையாது, அந்த இதுக்குள்ளேயே, ஓகே, அந்த பிளேஸ்க்குள்ளேயே நம்ம என்ன பண்ணோம், அந்த கேட்டகரிக்கு அதுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி நம்ம ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிட்டாலே போதும், ரொம்ப ஈஸியாக போயிடும், ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஃபஸ்ட்டு ரொமான்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ ரொமான்ஸுங்கும் போது நல்லா கேட்டுங்க, விண்டர், விண்டர்னா என்னது, உங்களுக்கு மழைக்காலம், ஓகே? மழைக்காலத்தில் தான் கண்டிப்பாக ரொமான்ஸ் வரும், ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ என்னது, மழைக்காலம், ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், பெரிசைக்கிள், ஓகேவா? என்னது, பெரிசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா பெரிய சைக்கிள் ஞாபகம் வச்சுங்க, என்னது, பெரிய சைக்கிள், ஓகேவா? இங்கே பாருங்கள், PERI, பெரியா அப்படின்னு பெரிய அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், CYPCYMBEL, ஓகேவா? சைக்கிள் மாதிரி ஞாபகம் வச்சுங்க அந்த இதை, ஓகேவா? ஸோ பெரிய சைக்கிள், ஓகேவா? மழை காலத்தில், ஓகேவா, மழை பயங்கரமாக வருது, அந்த மழை காலத்தில் ஒரு பெரிய சைக்கிளில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லை லவ்வர்ஸோ ரெண்டு பேர் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு ட்ரிப்பு போனால் எப்படி இருக்கும், ரொமான்ஸாக இருக்குமா, ஓகேவா? ஸோ அது அந்த மாதிரி ரொமான்ஸ்னு வச்சுங்க. இதை நம்ம மற்ற பசங்களுக்கு பார்த்தோன்னா டெம்பஸ்ட் ஆகிடும், ஓகே, ஒரு பயங்கரமாக கடுப்பாயிடும், ஓகேங்களா? யாரை பார்த்தா இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பைக்லேயோ இல்லை சைக்கிளையோ போகிறப்ப என்ன ஆகும், நமக்கு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிடும், ஓகேவா? அதனால் டெம்பஸ்ட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? டென்ஷன் ஆகிடும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. ஸோ விண்டர், பெரிய சைக்கிள், ஓகேவா, பெரிய சைக்கிள், அதுக்கப்புறம் நமக்கு என்னது, டெம்பர் ஆயிரும், ஓகேவா? ஸோ இது எல்லாமே இதில் வரும், உங்களுக்கு ரொமான்ஸ் டைப்பில் வரும், ஓகேவா? ரொமான்ஸ்னாலே அந்தது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், ஓகேவா? ஆப்ஷன் கொடுக்குறப்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், கணிச்சிடலாம், ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், காமெடி, ஓகேவா? என்னது, காமெடி, காமெடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 13 இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் அதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன வார்த்தையை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த காமெடியோட மேட்ச் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த காமெடியை எதை வச்சு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம விஜய் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ப்ரோக்ராம் என்ன நடக்கும், ஞாபகம் இருக்குங்களா? காமெடி ப்ரோக்ராம் ஞாயிற்றுக்கிழமை போடுவாங்களே, கலக்க போவது யார், ஓகேவா? ஸோ கலக்க போவது யார் வந்து பார்த்தோன்னா அப்போலாம் பார்த்தா பயங்கர காமெடியாக இருக்கும், இப்போலாம் வந்து சுத்தமாக காமெடியாக இருக்காது. ஸோ அந்த காமெடி இல்லாமல் என்னாகும், அந்த விஜய் டிவியே திவால் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த காமெடி இல்லாதனால இது என்னென்ன ட்ராபேக் வருது அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்கலாம், ஓகே? காமெடிங்கும் போது உங்களுக்கு கலக்க போவது யாரும் ஞாபகம் வந்துடும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், காமெடி ஆஃப் த எரர் அப்படின்னு என்ன அர்த்தம், காமெடியில் சுத்தமாக எதுவுமே இருக்காரு, ஃபுல்லாக எரர்னு எனது தப்பு தப்பாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது அந்த காமெடியில், ஓகேவா? ஸ்கிரிப்டெலாம் தப்பாக இருக்கும், ஸ்கிரிப்ட் தப்பு தப்பாக பேசுவாங்க, வார்த்தைகள்லாம் சரியாக பேச மாட்டாங்க. ஸோ அப்போ இப்போ இருக்கிற கலக்க போவது யார் ரொம்ப முக்கியதாக இருக்கும், ஓகேவா? அப்போ காமெடி ஆஃப் த எரர், ஓகேவா? அப்போ எரருங்கும் போது உங்களுக்கு என்ன இதிலேயே பாருங்கள், காமெடிங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஸோ இப்போ ஒன்றும் நம்ம அதுக்கு ஷார்ட்கட் வைக்கணும் அவசியம் கிடையாது. அடுத்து பாருங்கள், டேமிங் டு த ஸ்க்ரூ, ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேமிங்னா என்னது, டைமிங் அப்படின்னு ஞாபகம், ஓகேவா? ஸோ டைமிங்கில் டயலாக என்ன பண்ணணும், நம்ம காமெடி பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த மாதிரி டைமிங் காமெடி வந்து இதில் இருக்காது, ஓகேவா? அது என்னது, அதனால தான் என்னது, இந்த காமெடி வந்து செட் ஆகலை, ஓகே, அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. டைமிங்கில் காமெடி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? அது என்னது, டைமிங் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், டூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, ஓகே, டூ ஜென்டில்மேன், ஓகேவா? அந்த கலக்க போவது யாரையோ பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் நல்லா காமெடி பண்ணுறாங்க, ஜட்ஜஸில் சொல்கிறேன், ஓகேவா? ஜட்ஜஸில் அந்த ஜட்ஜஸ்க்குன்னு தகுதி இருக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் தான், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேதுன்னு ஒருத்தர் இருப்பான், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாடி பாலாஜி, ரெண்டு பேரும் மட்டும் தான் காமெடிக்குன்னு ஜட்ஜஸ்க்குன்னு உண்டானவங்க. மீதி இந்த ஒருத்தர் அவன் பேர் என்னது, ஈரோடு மகேஷ், அப்புறம் மைனா, ஓகேவா? அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் சும்மா வந்து ஒப்புக்கு இருக்கிறது, ஓகேங்களா? ஸோ அதுங்களாம் வந்து காமெடியே வராது, ஆனால் அதுங்களே ஜட்ஜஸாக போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து அது பிரியங்கா, அவங்க
அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸே கிடையாது. அப்போ டூ ஜென்டில்மேன், ரெண்டு ரெண்டு ஜென்டில்மேன் தான் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ டூ ஜென்டில்மேன் என்ன ஞாபகம் உங்களுக்கு? காமெடி ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள், லவ் லேபர்ஸ் லாஸ்ட். லேபர் லாஸ்ட்னு என்ன அர்த்தம்? இதனால் என்னாச்சு? காமெடியே ஒன்றுமே செட் ஆகலை அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? அங்கே ஒர்க் பண்ணுற லேபர்களை சம்பளமே கொடுக்குறது இல்லை. ஏன்னா வருமானம் வந்தால் தானே கொடுக்க முடியும். ஏன்னா காமெடி அந்த அளவுக்கு முக்கியம் இருக்குது அந்த ப்ரோக்ராமுக்கும் போது. அப்போ அந்த ப்ரோக்ராமுக்காக வேலை செய்கிறாங்க லேபர்ஸில் என்ன பண்ணுறாங்க? எல்லாருமே வந்து லாஸ்ட்டில் நடத்து வேலையை விட்டு நின்றுட்டாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ லேபரை வந்து இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், மிட்சம்பர் நைட் ஸ்ட்ரீம்ஸ். ஓகேவா? மிட் சம்மர் நைட் ட்ரீம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மரில் மிடில் டைமில் வைக்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடும். ஓகேவா? தூங்குற டைமில் வந்து தூங்கி கனவு காண்ற டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க? ப்ரோக்ராம் வைப்பாங்க. அப்போ அந்த டைமில் வந்து இப்போ எப்படி ஸ்கிரிப்ட் வரும்? ஓகே, எதுவுமே வராது இல்லை. அப்போ டைமிங் கீப் அப் பண்ணுறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ மிட் சம்மரில் நடக்கிறது என்ன பண்ணுறாங்க? நைட் டைமில் வைக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம். அப்போ தூக்கம் வந்துடும், நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிக். ஓகேவா? என்னது? மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிக். ஓகேவா? இதில் வந்து பாருங்கள், அந்த ப்ரோக்ராம் நடக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுமே பிடிக்கல அப்படிங்கிற என்ன பண்ணுவாங்க? ஏன்னா ஒரு பத்து பேர் அவங்களே கை தட்டிட்டு அவங்களே சிரிப்பாக பார்த்தீங்களா? அந்த ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க? வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் பாருங்கள், வெனிஸ் விஇ என்னது? வெண்ணிலா ஐசிஇ அப்படின்னு என்னது? ஐஸ்கிரீம். ஓகேவா? ஸோ அப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம். ஸோ அவங்களாம் ப்ரோக்ராம் பார்க்காம வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கி கொடுத்துருவாங்க. விஜய் டிவி வாங்கி கொடுத்துருவாங்க. உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நக்கல் அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்? ஓ, அந்த காமெடி தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டுருப்போம். அப்போ வெண்ணிலா ஐஸ்கிரீம் என்ன ஞாபகம் வரணும்? ஆடியன்ஸ் ஞாபகம் வந்துடணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், மச் அடோ அபவுட் எனி திங். ஓகேவா? அபவுட் நத்திங். ஓகேவா? நத்திங்னு என்ன அர்த்தம்? அங்கே எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அந்த ப்ரோக்ராமில் ஒன்றுமே இல்லை. சொல் மச்சானது சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆஸ் யூ லைக் இட் 12th நைட். ஓகேவா? ஸோ என்னென்னா நமக்கு அந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சு, ஆஸ் யூ லைக் இட் அப்படின்னு அர்த்தம். உனக்கு அந்த ப்ரோக்ராம் பிடிச்சிச்சின்னா 12th நைட் அப்படின்னு என்ன அர்த்தம்? நைட்டு 12 மணி கூட நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். காமெடியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நைட்டு 12 மணிக்கு போட்டால் கூட ப்ரோக்ராம் பார்க்கலாம், ஆஸ் யூ லைக் இட், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ண மாட்டோம்? நம்ம ஒய்ஃபு கூட வந்து பார்த்தீங்கன்னா விண்டோன்னு என்னது, ஜன்னலில் கூட நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்க்க விட மாட்டோம். ஓகேவா? ஏய், உடறி நான் அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்தேன்னா, ஏ அது என்ன நல்லா இருக்குன்னு போய் பார்க்குற அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க? வீட்டில் வந்து போய் படுப்போம் அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க வீட்டில். ஓகேங்களா? ஒய்ஃபு கூட வந்து பார்த்தீங்கன்னா விண்டோன்னு என்ன அர்த்தம்? விண்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்களா, என்னது விண்ட்ஸார்னு இருக்கா, அதில் விண்டோன்னு ஞாபகம் வச்சுங்க. ஒய்ஃப்ஸ். ஓகேவா? அப்போ மேரின்னு என்னது? மெரினானது. ஓகே, மேரேஜான ஒய்ஃப் அப்படி மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒய்ஃப் என்ன கூட, ஒய்ஃப் கூட பார்க்க விட மாட்டாங்க அந்த ப்ரோக்ராம் நல்லா இல்லைனா. ஓகே, விண்டோ நடந்தது ஜன்னலில் கூட பார்க்க விட மாட்டான். ஓகேங்களா? ஓகே, இது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், ட்ரையோலஸ் அண்டு கிரெசிடா. ஓகேவா? கிரெசிடானா என்ன அர்த்தம்னா CRESIDA. ஓகேவா? சிடானது சிடானது சிட்டுனானது உட்காறது. ஓகேவா? சிடானா உட்கார மாட்டாங்க. ஓகேவா? அப்போ சிடானது ஒரு இடத்துல உட்காந்து என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே வந்து ப்ரோக்ராம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரோக்ராம் என்னவாக இருக்கும்? கேவலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அது என்னது? கிரெசிடா. ஓகேவா? என்னது கிரெசிடான்னு அந்த இடத்துல சிட்டா சிடானது உட்கார மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சிட்டுனா உட்காருது, சிடானா உட்கார மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இல்லை சிடு சிடுன்னு மூஞ்சி வச்சுப்பாங்க அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல். ஓகேவா? எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் கடைசியாக முடிகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குமான்னு எதிர்பார்ப்போம். ஓகேவா? எதுவுமே நல்லா இருக்காது. ஓகேவா? ஏன்னா எல்லாமே ஆல் இஸ் வெல்னு அர்த்தம், எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ஸ் வந்து நல்லா இருக்குமா பார்த்தா, என்ஸ் ஆச்சு நல்லா இருக்கும் பார்த்தா அப்போது நல்லா இருக்காது. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும், என்ஸ் வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. ஆல் இஸ் வெல் என்ஸ் வெல். ஓகேவா? இந்த இடத்துல சார் ஆல் இஸ் வெல் என்ஸ் வெல்னா நல்லா தான் சார் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா, அப்போ நல்லா இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரி இல்லை. ஓகேங்களா? அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மெசர் ஆஃப் மெசர். ஓகேவா? மெசர் ஆஃப் மெசர்னா என்னது? ஓகே, நமக்கு நாமளே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நமக்கு நாமளே காமெடி பண்ணிட்டு சிரிச்சிக்க வேண்டியதா அந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு? நம்ம வீட்டுக்குள்ளே நமக்கு நாமளே வந்து என்ன பண்ணுறது, மெசர்மெண்ட்னா என்னது, நம்ம இது நம்ம பொருளை வச்சு நாமளே ஏதாவது காமெடி பண்ணி நாமளே சிரிச்சிட்டா கூட சிரிப்பு வந்துடும். ஆனால் அவங்க அவங்க ப்ரோக்ராமை போய் பார்த்தோம்னா சிரிப்பே வராது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் என்னது? மெசர் ஆஃப் மெசர். ஓகேவா? அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமெடிஸில் வரும். ஓகேவா? ஸோ அதுக்குண்டான ஒரு சின்ன கீவேர்டு தான். ஓகேங்களா? ஸோ என்னன்னா சார் இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுங்க? ஒன்றுமே கிடையாது. ஒரு இடம் இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு இடம் நீங்களே சொல்லி பாருங்கள் என்னென்ன கீவேர்டு சொன்னால் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ பாருங்கள், காமெடி எரரு, டைமிங்கில் டைலாக் வராது, டூ ஜென்டில்மேனு அங்கும்போது தெரியும் நமக்கு, லேபர் லாஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிட் சம்மர் நைட் ஸ்ட்ரீமு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீமு, நத்திங் ஒன்றுமே கிடையாது சொல்கிற அளவுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நைட் 12 மணி கூட பார்க்கலாம், பிடிக்கலன்னா ஒய்ஃப் வந்து ஜன்னலில் கூட பார்க்க விட மாட்டான். ஓகேவா? அதுக்கப்புறம் கிரெசிடானா ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. ஆல் இஸ் வெல் என்ஸ் வெல் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ கிடையாது. மெசர் ஆஃப் மெசர், நாமளே உட்காந்து என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது பொருளை வச்சு நம்ம காமெடி பண்ணி நாமளே என்ன பண்ணிக்கலாம், சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ட்ராஜடிஸ். ஓகேவா? ட்ராஜடிஸ்னா என்னது? சோகம். ஓகேவா? ஸோ எங்கெங்கெல்லாம் சோகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா? சோகங்கிறது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டெட்டஸ் ஆண்ட்ரோனிசஸ். ஓகேவா? என்னது ஆண்ட்ரோனினா என்னது? ஆண்ட்ரோனினா என்ன ஞாபகம் வச்சிங்கன்னா ஆண்டனிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ பாஷா படத்தில் ஆண்டனி ஞாபகம் இருக்குங்களா? ஆண்டனி ஆண்டனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூலியாளியாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேலை செய்கிறோன்னா ஒரு ஆளாக இருந்தோம்னு வச்சிங்க, நம்ம என்ன ஆகும்,
ஆண்டனிக்கு நமக்கு சோகம் தான் வரும், ஏன்னா நம்ம எப்படி தான் நம்ம கொண்டுருவோம், ஏன்னா அதில் வந்து பார்த்தோன்னா விஜயகுமாரே வந்து என்ன பண்ணுவாங்க, கொண்டுடுவாங்க ஓகேவா. ஸோ அப்போ என்னது டைடஸ் ஆண்டனிக்ஸ்னால் என்ன அர்த்தம், உங்களுக்கு சோகமான இடத்துல தான் வேலை செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஆண்டனினாலே சோகம்ங்கிற ஞாபகம் வந்துடும். அடுத்து ரோமியோ ஜூலியட், ஓகே ரோமியோ ஜூலியட்னா என்ன அர்த்தம், லவ்வர், லவ்வர்னாலே எப்படி இருந்தாலும் சோகம் இருக்கும், அப்போ ரோமியோ ஜூலியட்னாலே என்னது நமக்கு சோகம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் ஜூலியஸ் சீசர், அதுவும் அதே மாதிரி தான் லவ்வர்ஸ் தான் அப்படிங்கும் போது அதுலேயே என்ன ஆகும் நமக்கு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஓகே அடுத்து பாருங்கள் என்னது ட்ராஜடிஸ், ட்ராஜடிஸ்னால் என்ன அர்த்தம், அந்த இடத்துல சோகம்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ எங்கெங்கெல்லாம் சோகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் டைடஸ் ஆண்டனிஸ் ஓகேவா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டனா ஆண்டனின் ஞாபகம் வச்சுங்க. ஸோ பாஷா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரகுவரன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனி ஓகேவா. ஸோ அந்த ஆண்டனியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட அப்பா விஜயகுமார் வந்து வேலை செஞ்சுட்ருப்பார் ஓகேவா. அதுக்கப்புறம் அவர் இறந்துருவார் ஓகேவா. அப்போ ஆண்டனினால என்னது விஜயகுமார் இறந்தது தான் ஞாபகம் வரும், அப்போ ரஜினிக்கு அது சோகமாக தான் இருக்கும், அப்போ சோகங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. அடுத்து ரோமியோ ஜூலியட் ஓகே, லவ்னாலே கண்டிப்பாக என்ன இருக்கும், ரோமியோ ஜூலியட்ங்கிறது லவ்ஸ் எப்பவுமே வந்து ஆகும் சோகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஜூலியஸ் சீசர் அதுவும் அதே மாதிரி தான் ஓகேவா, அந்த லவ்ஸுக்கு என்ன பார்த்து சோகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள் ஹேம்லெட் ஓகேவா, ஜூலினா என்னது ஜூலினாலே சோகம்தான் ஓகேவா, ஏன்னா எப்போ தான் அந்த பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே இருக்கும் அப்படிங்கூட ஞாபகம் வச்சுங்க, ஜூலினாலே என்னது சோகம். அடுத்து பாருங்கள் ஹேம்லெட்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஆம்லெட் ஓகேவா, முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லெட் போடுறப்போ உடஞ்சி போச்சுன்னு வச்சிங்களேன் ஓகே, முட்டை ஆம்லெட் போடுறோம் உடஞ்சி வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னு என்ன ஆகும், நமக்கு சோகமாக இருக்குமா, அப்போ ஆம்லெட்னாலே சோகம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. அடுத்து பாருங்கள் ஆத்தலோ அப்படின்னு என்னென்னா இங்கே பாருங்கள் இது ரெண்டாக பிரிக்கலாம், ஓட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா சேர்த்து பார்த்தா ஆத்தலோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓட்டினா என்னது ஓவர் டைம் ஓகேவா. ஸோ ஓவர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஹலோ கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் டைம் டியூட்டி இருக்குது வந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கடுப்பாக இருக்கும், டென்ஷன் ஆகுமா. அப்போ ஓவர் டைம் ஹலோ, ஹலோன்னு என்னது ஃபோன் பண்ணுறது, ஃபோன் பண்ணி ஹலோ ஓவர் டைம் டியூட்டி இருக்குது வந்து பாருங்க அப்படின்னா செம டென்ஷன் ஆகிடும், அப்போ சோகமாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகே. ஓட்டி ஹலோ. அதுக்கப்புறம் பாருங்கள் கிங் லியர் ஓகேவா, என்னது கிங் லியர் ஓகேவா. லியர்னா இந்த இடத்துல லியர்னு வச்சுக்காதீங்க, கூட என்ன சேர்த்துங்க என்னது லேர்ன் ஓகேவா, என்னது லேர்ன் ஓகேவா. ஸோ அரசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசனோட மகம் மட்டும்தான் படித்தவங்களாக இருக்கணும் ஓகேவா, மற்றவங்களும் வந்து படிக்காம தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து என்னாகும் சோகத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ கிங் லியர்னு என்ன அர்த்தம், கிங்குக்கு அவங்க பசங்க மட்டும்தான் லேர்ன், கூட என்ன சேர்த்திங்க ஓகேவா. ஸோ என்னென்னது லேர்ன், ஸோ அவங்க பசங்க மட்டும்தான் லேர்ன் பண்ணிக்க முடியும், அது வந்து சோகத்தை வந்து மற்ற பசங்களை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள் மேக்பெத், மேக்பெத்னானது பெத்னானது குழந்தை பெற்றுக்கிறது ஓகே. குழந்தை பெற்றுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, அவ்வளோ கஷ்டமானது ஓகேவா. ஏன்னா 10 மாதம் சுமந்து பெக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அப்போ பெத்துனாலானது பெக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்கள் ஆண்டனி அண்டு கிளியோ பெட்ரா, ஸோ கிளியோ பெட்ரா ஆண்டனி அப்படிங்கும்போது அந்த லவ்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சோகம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள் கொரியோலனஸ் ஓகேவா, என்னது கொரியோலனஸ் ஸோ வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி வைக்கலாம் வாங்கி வச்சோன்னு வச்சிங்களேன், நாம் குறிக்கிறத விட அங்கே வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரவங்க இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ஸ்நாக்ஸ் குறித்து குறித்து தின்ட்டு போயிடுவாங்க. நம்ம ஆசையாக வாங்கி வச்ச ஸ்நாக்ஸ் சாப்பிடவே முடியாது ஓகேவா, அப்போ நம்ம சோகம் வரும். அப்போ என்னது கொரியோ அப்படின்னு என்னது கொறிச்சு வைக்கிறது அப்படிங்கிற ஞாபகம் வச்சு, கொறிச்சுட்டு போயிடுவாங்க அந்த எலி கொறிக்கும் பார்த்தீங்களா அது மாதிரி அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள் டைமண்ட் ஆஃப் த ஏதன்ஸ் ஓகேவா, என்னது டைமண்ட் ஆஃப் த ஏதன்ஸ். ஸோ டைம் என்ன ஒன்றும் கிடையாது, எம்ஓஎன் அப்படின்னு என்னது மண்டே ஓகேவா, என்னது மண்டே ஓகே. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னது ஆஃபீஸ் போகணுனாலே பயங்கர கடுப்பாக சோகமாக இருக்குமா அப்படிமே ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. ஸோ என்னது மண்டே ஓகேவா. ஏதன்ஸ்னா என்னது ஏதன்ஸ்னால் வந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்து வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, இல்லைனா தென்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. என்னது தென் சண்டே, சண்டே தென்னு அர்த்தம் அப்புறம்னு அர்த்தம் ஓகேவா, அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல. அப்போ மண்டேக்கு அப்புறம், மண்டேக்கு அப்புறம் என்ன ஆகும், பயங்கர சோகமாக தான் இருக்கும், ஏன்னா மண்டே வேலைக்கு சண்டே முடிஞ்சு மண்டே வேலைக்கு போகிறதுனால செம கடுப்பாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சோகம் ஓகேங்களா. அடுத்து ஹிஸ்டரிஸ், ஹிஸ்டரி அப்படிங்கும்போது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கும்போது என்னது போர் 1, போர் 2 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ இங்கே பாருங்கள் ரோமன் லெட்டர் வரது எல்லாமே என்னென்னது ஹிஸ்டரி தான் ஓகேவா. இதுக்கு நீங்கள் வந்து ஷார்ட்கட்லாம் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் அவசியமே கிடையாது, புரியுதுங்களா. இதில் பாருங்கள் கிங் ஜான் மட்டும்தான் ஒன்று இருக்கும், இது மட்டும் ஞாபகம் வச்சு. கிங்னாலே என்னது அரசன், அரசனாலே ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. குட்டி அரசன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க ஓகே. இளம ஜான்னானது ஜான்னா சின்னது குட்டி, அப்போ குட்டி அரசன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இங்கேயும் கிங்கு வரும், ஆனால் இங்கே கிங்கில் வந்து லேர்ன் வரும், அதான் ரொம்ப முக்கியம், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு. லேர்ன்னாலே என்னது சோகம் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர்ஸோடைய பிளேஸ் ஓகேவா. ஷேக்ஸ்பியரோட பிளேஸு இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் பார்ட் சி இதில் கவர் ஆகும், 13வது சிலபஸாக கொடுத்துருப்பாங்க, பேஜ் நம்பர் 132 இருக்கு ஓகேங்களா. ஸோ ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்ஸ்பியரோடைய டீடைல்ஸ் கூட கேட்பாங்க ஓகேவா. அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து வீடியோவை நான் ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். ஸோ இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை சார் நான் ஆல்ரெடி நான் அதை படிச்சிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம். இது கிறிஸ்டோ படம் வந்து உங்கள் கிருஷ்ணன், தேங்க்யூ.